கல்யாணம் விருந்து. இன்னைக்கு நம்ம கருட புராணம் சொல்லும் நன்மைகள் என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோதானம் வந்து செய்தல் வந்து கோலோகத்தில் வந்து வாழ்வு கிடைக்கும்னு தான் வந்து கருட புராணத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசு கன்றுடன் வந்து சமயம் தானம் கொடுத்தவர்களுக்கு வந்து கட்டாயம் வந்து வைகுண்ட வாசம் வந்து கண்டிப்பாக உண்டு. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடைதானம் செய்தவர்களுக்கு 1000 ஆண்டுகள் வந்து வர்ணலோகத்தில் வந்து சுகம் வந்து அங்கே அனுபவிப்பாங்க. ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னதானம் வந்து செய்கிறவங்களுக்கு வந்து 1 வருடம் விதம் வந்து நல்லா வந்து சுகம் வந்து அங்கே அனுபவிப்பாங்க. ஃபிஃப்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெய் கட்டில் அப்புறம் மெத்தை இந்த மாதிரி வந்து ஜமுக்காலம் பாய் தலையணை இந்த மாதிரி வந்து நீங்கள் யாராச்சுக்கு வந்து தானம் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே சந்தில லோகத்தில் வந்து சுகம் வந்து அனுபவிப்பீங்க. சிக்ஸ்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வஸ்திர தானம் ட்ரெஸ் வந்து யாராச்சுக்கு வந்து நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா 10,000 ஆண்டுகள் வந்து வாயு லோகத்தில் வந்து நல்லா வந்து சுகம் வந்து அனுபவிப்பாங்க. செவன்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் கண் அப்புறம் வந்து உடல் தானம் வந்து செய்வாங்கள்ல அவங்களுக்கு என்ன பலன்னா அக்னி லோகத்தில் வந்து நல்லா சந்தோஷமாக வந்து அவங்க இருப்பாங்க. எய்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆலயத்துக்கு வந்து கோயிலுக்கு இந்த யானை தானம் வந்து கொடுத்தவருக்கு இந்திரனுக்கு சமமான ஒரு ஆசனத்தில் வந்து அவங்க அமர்ந்திருப்பாங்க. நைன்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குதிரை பல்லாக்கு வந்து தானம் பண்ணுவாங்கள்ல அவங்க அப்படி தானம் பண்ணாங்கன்னா 14 இந்திரன் காலம் வரை வந்து வர்ணலோகத்தில் வந்து ஒரு சுகத்தை வந்து அவங்க அனுபவிப்பாங்க. டென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நந்தவனம் பார்க் மாதிரி வந்து ஆலயத்துக்கு வந்து அங்கே செலவில் வந்து இந்த இடம்லாம் தானம் பண்ணுவாங்களா அப்படி தானம் பண்ணவங்களுக்கு வந்து 1 மண் வந்திர காலம் வாயு லோகத்தில் வந்து நல்ல சுகத்தை வந்து அவங்க அனுபவிப்பாங்க. லெவன்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தானியங்களிலும் அப்புறம் வந்து இந்த நவரத்தினங்கள் இந்த மாதிரிலாம் தானம் பண்ணுவாங்கள்ல அப்படிலாம் தானம் கொடுத்தவருக்கு வந்து மறுஜென்மத்தில் வந்து ஒரு நல்ல அறிவாளியாகவும் தீர்க்காயுள் கொண்டவராகவும் வந்து அவங்க வாழ்வாங்க. டுவெல்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயன் கருதாது வந்து தானம் செய்வரின் மரணம் வந்து நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு மரணமாக இருக்கும். மீண்டும் வந்து அந்த பிறவி வந்து அவங்க வந்து அவங்களுக்கு கிடைப்பதில்லைன்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நற்செயலை வந்து விரும்பி செய்வர்கள் வந்து சூரிய லோகத்தில் வந்து செல்கிறார்கள் என்று சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபோர்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீர்த்த யாத்திரை போவாங்கள்ல அங்கே வந்து தீர்த்த யாத்திரை வந்து அடிக்கடி வந்து போகிறவங்களுக்கு வந்து அவங்க வந்து சத்தியலோகத்தில் வந்து வாசம் வந்து அவங்க கிடைக்கிறதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்டீன்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னிகையை வந்து ஒழுக்கமாக வந்து வளர்த்து விவாகம் செய்து கொடுப்பவர்களுக்கு வந்து 14 இந்திர ஆயுட்காலம் வரை வந்து அமராவதியில் வந்து சுகம் இருப்பருன்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொன் வெள்ளி இந்த மாதிரி ஆபரணங்கள் வந்து தானம் கொடுத்தவர்களுக்கு வந்து குபேரலோகத்தில் வந்து 1 மண் பத்திரம் வந்து நல்லா வந்து வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. செவன்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண உதவி வந்து செய்பவங்களுக்கு வந்து ஸ்வேதர் தீபத்தில் வந்து ஒரு நெடுக்காலம் வந்து வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எயிட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகளை வந்து நல்லா வந்து சீர் பண்ணி கொடுப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து ஜனலோகத்தில் வந்து நீண்ட காலம் வந்து வாழ்வாங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. நைன்டீன் என்ன பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பயனுள்ள மரங்களை வந்து நட்டு வந்து அதை வந்து பராமரிப்பவர்களுக்கு வந்து தபோலோகத்தை வந்து அடைகிறாங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. டுவெண்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, புராண நிகழ்ச்சிகளை வந்து குறிக்கும் நல்ல சிற்பங்களுடைய கோபுரம் கட்டும் செலவினை வந்து அவங்க ஏற்கிறவங்களுக்கு அந்த செலவு ஏற்றிங்கன்னா 64 ஆண்டுகள் வந்து பரமபதியில் இருப்பான்னு கூட வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து கருட புராணத்தில் வந்து சொன்ன வந்து நன்மைகள். இது உங்களால் வந்து நான் சொன்ன நன்மைகள்லாம் வந்து என்னன்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கிட்டீங்கள. இதை வந்து நீங்கள் பிறருக்கு வந்து செய்யும் போது உங்களுக்கு இந்த சுகங்கள்லாம் வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க. முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி உதவிகள் வந்து மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் செய்யும் போது உங்கள் பரம்பரைக்குவே வந்து இந்த புண்ணியம் வந்து கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.